நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் இனி நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசரி இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 12 ராசிகளுக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க இப்பொழுது நாம் இந்த எபிசோடில் விருச்சிக ராசிக்கு 2023 ஆண்டு பலன் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்ல போகிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் விருச்சிக ராசி காலபூஷனுக்கு 8வது ராசி, விசாகம் 4 பாதம், அனுசம் 1 முதல் 4 பாதங்கள், கேட்டை 1 முதல் 4 பாதங்கள் உள்ளடக்கியது. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்லாம் எப்போவுமே படு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ரொம்ப ஒரு ஜெயண்ட்டாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். எதையும் எடுத்தமாக முடித்தமான்னு ஸ்பீடு இருக்கும். ஆனால் வேகம் இருக்குமே ஒழிய விவேகம் இருக்குமான்னு கொஞ்சம் கேள்விக்குறித்தான். எடுக்கு நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிறது தானே ஒழிய, மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் ரொம்ப சிறந்த வேலைக்காரங்க, எதுலேயும் படு ஸ்பீடாக இருப்பாங்க. இப்போ இந்த 2023 1/1/2023 முதல் 1/1/2024 வரைக்கும் இந்த ஓராண்டு பலன் ஆண்டு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஆண்டு கிரகங்களான குரு பகவானை எடுத்துக்கலாம். இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இந்த பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி அப்படின்னா 23/4/2023 மேஷத்துக்கு போகிறார். அது வரைக்கும் இந்த 4-5 மாத காலங்கள், அதாவது 4 மாதம் 22 நாள் மேக்சிமம் இந்த ஆண்டு, மேக்சிமம் இல்லை இந்த 4 மாத காலங்கள் மீனத்தில் குரு பகவான் இருக்கிறார். இவர் 2க்கும் 5க்கும் உடையவர். அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு நல்ல பலனையே வாரி வழங்குவார். ஏன்னா உங்களுக்கு இந்த குருவானவர் ஸ்தான பலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதாவது அவருக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக குரு பகவான் வரும்பொழுது அற்புதமான பலனையும் வாரி வழங்குவார் அப்படின்னும் பொழுது, அப்போ 5 குரு இருக்க கொடுத்து வைக்கணும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் 23 வரைக்கும் குரு பெயர்ச்சி, குரு மேஷத்துக்கு போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணப்புழக்கம், பொருளாதார முன்னேற்றம், நல்ல பண வருவாய், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், லேவாதேவி செய்யலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர்றது, பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்காக செலவு செய்கிறது, பிள்ளைங்க உயர்கல்வி நல்லா படிப்பாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும், பூர்வீகத்திலிருந்து ஏதாவது நல்ல தகவல் வரும். பூர்வீகத்தில் இது நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்திருக்கலாம், இப்போ இந்த காலகட்டம் நல்ல ஒரு சகஜமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது ஸ்தான பலம் சூப்பராக இருக்குங்க. கௌரவ புகழ் அந்தஸ்து தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எங்கு சென்றாலும் உங்களுக்கு சிறப்பு மேன்மை இந்த குரு பகவான் தருவார். ஸ்தான பலமே அப்படி, பார்வை பலம் வேற. சரி, இது வந்து 22/4/2023 வரைக்கும். இப்போ 23/4/2023 அப்புறம் இந்த குரு பகவான் 6 இடத்துக்கு சென்று விடுகிறார். அப்போ இந்த 6 இடம் குரு பகவான் நல்ல இடமா அப்படின்னா நல்ல இடங்கள்ல 6 குரு ஊரில் பகை அப்படின்னு சொன்னான். குருவுக்கே வந்து மேஷமும் விருச்சிகமும் பகை வீடுங்க. அப்போ மேஷம் வந்து பகை வீடாகிடுது. அவர் 2க்கும் 5க்கும் உடையவர். 6 இடத்துல போய் அமர்ந்து பகை பெற்று போகிறார். அதுவும் ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் போய் அமர்கிறார். அப்போ இந்த குரு பெயர்ச்சியானது இந்த
விருச்சிக ராசிக்கு நல்ல பலனை தருமா அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலனை தராது. ஒன்றா பார்வை பலத்தால் அதாவது ஸ்தான பலம் ஒன்றும் சரியில்லைங்க. என்ன ஸ்தான பலம், அதனுடைய பலாபலன்கள் என்ன அப்படின்னு முதல்ல அதை பார்க்கலாம். ஆறாம் இடத்துக்கு குரு வந்துடுறார். ஆறாம் இடத்துக்கு குரு வந்துச்சுன்னு சொன்னால் ஓரளவுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கலாங்க. நீங்கள் கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. கடனை வாங்குங்க, சுப செலவுக்கு வச்சுங்க அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இந்த ஆறாம் இடம் அற்புதமான இடம். அது என்னென்ன மேஷம், அது சரராசி இல்லையா? அப்போது இந்த ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்கள், வெளிநாட்டு பயணம் அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இப்போ அது சக்ஸஸ் ஆகும். இந்த 23/4/2023 அப்புறம் இந்த குரு பகவான் ஸ்தான பலத்தை ஏற்படுத்தி தர்றதால் வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னா அனுப்புவார். எதிரிகள் வந்து அடங்கி போவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போது பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். இருக்கிறது ஸ்தான பலம் சரியில்லைனாலும் பார்வை கோடி புண்ணியம் இல்லையா குரு பார்வை. அப்போ 10ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2023 ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல ஃப்ளரிஷ் ஆகி நல்ல வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கிடச்சி உங்களுக்கு நல்ல சேல்ஸ் கிடைக்கும், ரொம்ப வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொழில் பண்ணுறவங்க விருத்தி அடைவார்கள், லாபம் பெறுவார்கள், முகத்தில் ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம். சரி, வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இது நாள் வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் இல்லை, ப்ரொமோஷன் இல்லைன்னு எரிச்சலோடு வேலை பார்த்துருப்பீங்க, மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சரில். ஆனால் இனிமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் வந்தாச்சு. டிரான்ஸ்ஃபர் வேணுமா டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் பேனலில் எதிர்பார்க்குறவங்களுக்கு பேனல் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியருடைய டார்ச்சர் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. ஒன்று, நீங்கள் இடம் மாறி போயிடுவீங்க, இல்லை மற்றவங்கள்லாம் இடம் மாறி வந்துடுவாங்க. அந்த அட்மாஸ்பியரே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் போகிற இடமோ இல்லை இருக்கிற இடத்துலையாவது மற்றவங்க மாறி வந்துடுவாங்க. ஸோ அப்படி வந்து வேலையில் ஒரு சிறப்பு, நீங்கள் சந்தோஷமாக கண்ணுங்கருத்தமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். எரிச்சலாக வேலைக்கு போன காலகட்டம்லாம் போய் இப்போ சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. ஏன்னா 10ஆம் இடம் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இப்படி நல்ல நல்ல சம்பவங்கள், அதாவது என்ன சலுகைகள் வேணுமோ எல்லா சலுகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டு மேஜராக அதிகபட்சமாக இருக்கிறதால இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு திருப்பு முனை ஏற்படும், லாபம் ஏற்படும். சொந்த அரசு உத்தியோகமோ தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு பொற்காலம், பொன்னான ஒரு காலகட்டம், சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இப்போ வேலை தொழில் சிறப்பாக இருந்தால் அப்போ வருமானம் சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த விருச்சிகத்துக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருன்னா செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. வெளிநாட்டுக்கு போகலாம், தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, அல்லது நீங்கள் படிப்பு நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஒரு சாரருக்கு ஏற்படும். மற்றபடி பார்க்கும் பொழுது அடுத்தது 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருந்தால் இப்போது குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்கும், வாக்கு தனம் குடும்பம் ரொம்ப குரு பார்வை கோடி நன்மை. அப்போது குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும்.
இந்த விருச்சிக ராசிக்கு கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் அமைதி நிம்மதி, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்று விட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு குடும்பத்தில், அது குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, இப்படி குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ குருவால் இந்த விருச்சிக ராசிக்கு ஸ்தான பலம் இல்லைனாலும் பார்வை பலம் சிறப்பாக இருக்கிறது. அடுத்தது நம்ம சனி பகவானை எடுக்கலாம். சனி பகவான் 29/3/2023 தான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போக போகிறார். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாம் இடம் சிறப்பான இடம். அப்போ அந்த 3 மாத காலம், 29/3/2023 மகரத்தில் சனி இருக்கிற வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு சனி பகவான் யோகத்தை வாரி வழங்குவார். சின்ன விஷயம், ஒரு சின்ன முயற்சி எடுத்தால் கூட பெரிய இமாலய வெற்றி கிடைக்கும், அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, அதாவது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலும் சக்ஸஸை ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்தது அவர் கும்பத்துக்கு போகிறாரு. கும்பத்துக்கு போனால் எங்களுக்கு அர்த்தாசிரமம் சனி ஆச்சுங்களே, நல்லது நடக்குமா? அதாவது கடந்த 8 ஆண்டு காலமாக விருச்சிக ராசி அன்பர்கள் சொல்லொன்னா துயரத்தை அனுபவித்தீர்கள். சரி, இப்போ ஒரு வருஷம் கொஞ்சம் ரிலாக்ஸாக, கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறவங்க இருந்தமே, கொஞ்சம் இப்போ தான் நிதானிச்சோமே அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே உங்களுக்கு அர்த்தாசிரம சனி வருதே, இது பிரச்சனையான காலகட்டம் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது அர்த்தாசிரம சனியினுடைய வேலையை செய்யும். அப்போ நீங்கள் சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வணங்கி வாருங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே, இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. நிச்சயமாக அர்த்தாசிரம சனியினுடைய அமைப்பு இருக்குது, அதனுடைய அசுப பலன் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறது என்றைக்கும் நல்லது, ஆனால் மற்ற அந்த அளவுக்கு பிரச்சனைகள் எவ்வியாக இருக்காது. ஏன்னா குருவினுடைய பார்வை பலம் இருக்குது. 5, அதாவது அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார், 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்புறம் ராகு கேதுவினுடைய பலன்கள் இருக்குது. அதனால் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துவார். அதாவது என்னென்னா வீடு, அதாவது உடம்பு முடியாமல் போகும். முதல்ல உங்களுக்கு ஹெல்த் வைஸ், ஒரு 60 வயசுக்கு மேலே, 50 வயசுக்கு மேலே இருக்கிற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஹெல்த் வயசு கண்டிப்பாக பாதிக்கும். ஒரு முயற்சிக்கு நாளைக்கு காலையில் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க, காலையில் எழுந்தால் உடம்பு முடியாமல் போயிடும். சரி, போஸ்ட்போன் பண்ணலாங்க, நாளைக்கு விட்டுருங்க, நாளைக்கு போகலாம் அப்படின்னு இப்படியே வந்து உங்களுக்கு தள்ளி போடக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அர்த்தாசிரம சனி உடம்பு முடியாமல் போயிடும், அவ்வளோதான். சரி, பிஃபோர் அந்த 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், சில சங்கடங்களை ஏற்படுத்தத்தான் செய்யும். தாயாருக்கு உடம்பு முடியாமல் போகலாம், வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம், வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் மாற்றி அமைப்பீங்க, ஒரு சிலர் வீடு வாங்கணுங்க நினைக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக, டிஸ்பியூட் இருக்கா வில்லங்க இருக்கா அப்படின்னு பார்த்து எச்சரிக்கையாக வாங்க வேண்டிய, ஏன்னா 4ஆம் இடத்ததிபதி 4 ஆட்சி வருகிறார். உங்களுக்கு வீடு மனை பூமி எதாவது வாங்கணும்னு ஒரு ஏற்படும் நிலை உண்டாகும், உண்டாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், பார்க்கணும். சரி, இது உங்களுக்கு 4ஆம் இடம் ஸ்தான பலம். அடுத்தது பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எங்கே பார்க்குறார் அப்படின்னா, ராகுவும் குருவும் 6ஆம் இடத்தில் இருக்கிறாங்க இல்லையா மேஷத்தில், அங்கே பார்க்குறார். அப்போ ஏற்கனவே 6ல் ராகுவை சனி பார்க்கக்கூடாது, பிரச்சனை ஏற்படும். 6ல் ராகு அஷ்டலட்சுமி யோகம்தான், 6ஆம் இடத்துக்கு குரு சரியில்லாத நிலை, அது இன்னும் சனி பார்க்குறாருன்னா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும். 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம், உடம்பு பாதிக்கும், கடன் தொல்லை பிரச்சனை ஏற்படும்.
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அடுத்தது உங்களுக்கு அவர் பத்தாம் பார்வையாக பார்ப்பார். இது உங்களுக்கு எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தை பார்க்குறார். ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு பார்வை கோடி நன்மை. இது குரு பார்க்குறார், சனி பார்வை ஒன்றும் பெருசாக பிரச்சனையும் உண்டு பண்ணாது. ஆனால் விருச்சிக ராசியே சனி பகவான் பார்க்குறாரு பாருங்கள். அப்போது இந்த சனி பெயர்ச்சி 29/3/2023க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் ஏற்கனவே இவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பானவர்கள், படபடப்பானவர்கள், ரொம்ப தேவையில்லாத ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் இன்னும் சனி பார்வை வந்து கொஞ்சம் மந்திச்சு விட்ட மாதிரி இருக்கும். டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, ஒரு நிலையான ஒரு ஸ்திர எண்ணம் இருக்காது. ஏதாவது இதை பண்ணலாமா, அதை செய்யலாமா, இது பண்ணிட்டோமோ, இப்படி இது பண்ணிட்டோமோ அப்படின்னு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் ஏற்படும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்கள். சரி, இது சனியினுடைய பார்வையினுடைய பலத்தை பார்த்தோம், ஸ்தான பலத்தை பார்த்தோம். அடுத்தது ராகு கேதுக்கள் என்னப்பா பண்ணுறாங்க இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறாம் இடத்து ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய இடம். ஆறாம் இடம் ராகுக்கு உசந்த இடம் ஒரு பக்கம், ப்ளஸ்ஸு இன்னொரு உசந்த இடம் என்னென்னா மேஷராகு மேலான ராகு. அப்போது இந்த விருச்சிக ராசிக்கு ராகு டபுள் ப்ளஸ்ஸு மட்டும் இல்லை, ட்ரிபிள் ப்ளஸ்ஸு ஆகிறாரு. குருவாரம் சேர்ந்துடுறார். குரு பார்த்தாலும் குரு சேர்ந்தாலும் ராகுக்கு இன்னும் பவர் அதிகம். அப்போது என்ன அப்படின்னாக்கா ஒரு ராகு வந்து பவர்ஃபுல்லாக வேலை பார்ப்பார். அதனால் ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நிலம் விற்பனை வாங்குவது போன்ற தொடர்பில் ஈடுபட்டிருக்கும் அன்பர்கள், அதாவது புரோக்கரேஜ் செய்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம், நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கலாம், திருப்தியாக இருக்கும். ஆனால் சனி பார்வை இருக்குங்க ராகுக்கு. அதனால் கொஞ்சம் நம்ம அதை சொன்னதெல்லாம் நடக்கும், ஆனால் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி ஆகிடும், கொஞ்சம் சோதனை வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா சனி பார்வை ராகுக்கு இருக்குது, அதனால் நடக்கிற மாதிரி தெரியும், கொஞ்சம் டிலே ஆகி கண்டிப்பாக நடந்துடும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். டெஃபினட்டாக ராகு நல்லதே செய்வார். வாட் அபவுட் கேது? கேது வந்து 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா அப்படின்ற பேரில் உள்நாடு வெளிநாடு வெளி மாநிலம் எங்கே வேணாலும் போயிட்டு வருவீங்க. ஜாலியாக மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும், ஆத்ம திருப்தியை தரும் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக கோயில் குளங்களுக்கு போவீங்க, தான தர்மங்கள் செய்வீங்க, மனது அதில் கொஞ்சம் ஒரு லைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேது பொறுத்தவரையிலையும் 12ல் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எதுவும் செஞ்சிட போகிறதில்லை. அடுத்தது இந்த ராகு கேது பேச்சு எப்படிப்பா இருக்குது விருச்சிகத்துக்கு அப்படின்னா, 8/10/2023 தான் வந்து உங்களுக்கு ராகு கேது பேச்சு. அது மாதம் கடைசி ரெண்டு மாதம் 11, 12, 10ஆம் மாதத்தில் ஒரு 20 நாள். ஸோ மொத்தத்தில் வந்து ஒரு 60, 20, 80 நாள் இந்த ராகு வந்து மீனத்துக்கு வந்துடுவேன். இப்போ மீனத்துக்கு ராகு வந்ததுக்கப்புறம் 5ஆம் இடத்தில் வராருன்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு. ஆனால் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் கல்வி சிறப்பாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது உருவாக்குவார், ஏற்படுத்துவார். வரப்பு சண்டை, வாய்க்கா சண்டை, பங்காளிங்க சண்டை, எனக்கு இது வரைக்கும் அது இருக்குது, அது வரைக்கும் வேலி இருக்குது, நீங்கள் தள்ளி வந்துட்டீங்க அப்படின்னு சண்டை போடுவாங்க இல்லையா, இப்படி சில பிரச்சனைகள் வரும். அது வந்து உங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு தலைக்கு வருது, தலைப்பாயோட போகும். இந்த ராகுக்கேது பேச்சு 8/10/2023 அப்புறம் ராகுவை பிரீத்தி பண்ணுங்கள். ராகுவை பிரீத்தி பண்ணுறது நல்லது. இந்த 5ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த பூர்வீகத்தில் தான் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்துவார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இந்த அஞ்சிக்குடைய ராகு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொண்டு வருவார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. கேது பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 11 இடத்துக்கு கேது. இப்போ ராகு மைனஸ் இது வரைக்கும் ப்ளஸ்ஸாக இருந்தவர் மைனஸுக்கு வந்துட்டாரா, அப்போ இவர் கேது இது வரைக்கும் மைனஸில் இருந்தவர் ப்ளஸ்ஸாக மாறிடுவார். ஒரு ராகு ஒன்று கொடுத்தாருனா ஒன்று கேது கெடுப்பார், இல்லை கேது கொடுத்தாருனா ராகு கெடுப்பார். இப்படித்தாங்க அமையும். இப்போ கேது 11 இடத்துக்கு போயிடுறார். விருச்சிகத்துக்கு 11 இடம் என்பது அற்புதமான இடம். லாபஸ்தானத்தில் போய் கேது உட்கார்றாரு அப்படின்னா, ஸோ நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு, ஃபினான்ஷியல் ரீதியாக முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நிலை. இப்படி பல நிலைகளிலும் உங்களுக்கு இந்த ராகுக்கு கேது பகவான் நல்லது செய்வார். இப்போது ஆண்டு கிரகங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த விருச்சிக ராசிக்கு மொத்தத்தில் எப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு 70 விழுக்காடு நன்மை தரக்கூடிய அமைப்பு தாங்க இருக்குது. இதில் ஏன் அப்படின்னா, ராகு தான் மேஜராக அவர் தான் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். அப்புறம் இந்த சனி பொறுத்தவரையிலையும் அத்தாசிரம சனி தான். குரு 6 குரு பார்வை சிறப்பாக இருக்குது. மற்றபடி ஒரு 70 விழுக்காடு இந்த விருச்சிகத்துக்கு ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.